நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோக்கரை விழுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இரண்டு ஜோக்கர் கார்டுகளை கொடுக்கப்பட்ட கார்டுகளை கொண்டு அடித்து வீழ்த்துவதே ஜோக்கரை விழுத்து. எப்படி ஆகப்போதும் தெரியல. உங்களுடைய அணி வந்து நான்காவது படிக்காகவும் என்னுடைய அணி மூன்றாவது படிக்காகவும் தான் இந்த விளையாட்டு விளையாட போறாங்க. எக்ஸாக்ட்லி. சோ அவங்கள மேடை கூப்பிடலாமா? முதல்ல உங்க அணி தான் வரணும். அப்படியா? சோ எங்க அணி சேர்ந்த ஸ்ரீகுமார் வாங்க வாங்க வாங்க. ஸ்ரீஜி ஃபோர்த் லெவல் போறீங்க. ஆமா. வாழ்த்துக்கள். அதுக்கு 50,000 ரூபாய்க்கான படி. எஸ் சோ இதுக்கு மேல கேம்ஸ்லாம் கடினமாகிட்டே போகும். இது ரொம்ப கஷ்டமானது தான். நான் பாக்கும்போது தெரியுது. கார்ட்ஸ் ஆடி இருக்கீங்களா? என்ன பண்ண? ரம்மி ஆடி இருக்கேன். இது ரம்மி அது. இல்ல பட் இது தூக்கி போட்டு விளையாடணும். அதுதான் அதுதான். ஏ பக்கத்துல தான் ஆடுது. அவ்வளவு தூக்கி போட மாட்டேன். இப்போ ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே. சோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு வெல். ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீகுமார் போட்டிக்கான நான்காவது படி. உங்களுக்கு எந்த லைஃப் லேனும் கிடையாது. ஸ்வாப்ன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஆடி தான் ஆகணும். அண்டு நான்காவது படி விளையாட ஆகி ரெடி. ரெடி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா நல்லா மாஸ்டர் சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணிருக்கலாம்ல. நல்லா கடுப்படி விசிறலாம் சார். அதான் சார் ஓ அதான் அதான் அதுதான். ஏய் ஏய் அதுதான் பிரச்சனை. அதுதான் அதாவது பண்ணிடலாம். நீங்கள் இப்படியே போட்டீங்க. ரம்மி ஆடுறதுக்கு இங்கேயே போட்ட மாதிரி ஆகிடுச்சு. பட் எனிவே வெல் ட்ரைடுன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் வி ஆர் வெரி சாரி டு சே ஸ்ரீ, இதுக்கு மேலே உங்களால் தொடர முடியாது. டோன்ட் ஃபீல் சாரி. இதில் ஜெயிக்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்குலாம் வந்து ஆடினது தான் சந்தோஷம் தவிர இதில் வந்து இட்ஸ் நத்திங் டு ஃபீல் சாரி எனி திங். பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் டிவிக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் முன்னெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் முன்னெல்லாம் இருக்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. பட் நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். இன்னும் வருவீங்க? அப்படி இதை தப்பு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஐயோ 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 ஐயோ. எனிவே டிங்கு ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் வாங்க. வாங்க. ஸோ உங்களுடைய டீம் மெம்பர் இதுக்கு மேலே இந்த போட்டியில் தொடர முடியாது. ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஜஸ்ட் கேம் தானே இது. நம்ம விஜய் டிவி மக்களை வந்து பார்க்க வந்தது பெரிய விஷயம். ரொம்ப நாள் நீண்ட நடைவெளிக்கு அப்புறமா வந்தது. பட் அப்படி ஒரு கேமாக வந்தது இன்னும் ஒரு பெரிய விஷயம். அதில் 4-5 ரவுண்ட் வந்து ஜெயிச்சிட்டோம்ல, அது பெரிய விஷயம். ஆமாம். பண்ண முடியல. வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட். உங்களை வந்துட்டு வெறும் கையோட அங்க யாருக்கும் சமமான நிலையில இருக்கு. அவங்களுடைய அணியில ஒரே ஒருத்தர் டிங்கு மட்டும் தான் இன்னும் ஆக்டிவா இருக்காங்க. என்னுடைய அணியில ஒரே ஒருத்தர் ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள் மட்டும் தான் ஆக்டிவா இருக்காரு. பட் ஜார்ஜ்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. அவருக்கு வந்து 2 லைஃப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. பட் ஸ்வாப்ன்ற ஆப்ஷன் உங்க டீம் கிடையாது. இருந்தாலும் கேன் வி ஹேவ் ஜார்ஜ்? ஜார்ஜ்
ஜார்ஜ் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து இப்ப கோட்டை விட்டது நான்காவது படியே தான் மூன்றாவது படி அவங்க தாண்டிட்டாங்க பட் நாம ஜஸ்ட் பிம்பிளிக்க பிலாபி 10000 ரூபாயில தான் பர்க்கோம் இது 30000 ரூபாய்க்கு போல அதெல்லாம் நோ ப்ராப்ளம் என்ன போகவே மாட்டோமா ஷேர் பண்ணிக்கிறோம் ஐயோ நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களா இப்போ நான் ரெண்டு காடி அடிக்கணுமா இல்ல இல்ல ரெண்டு காடி தான் அடிக்கணும் அட் எ டைம் அடிக்க வேணாம் ஒவ்வொன்னா ரெண்டு காடி ஐ ஷட் நாக் டவுன் ஆர் லீவ் ஒன் கார்டு ரெண்டுமே தான் நீங்க வந்து ஓகே சார் லெட்ஸ் கோ ரெண்டு டென்ஷன் மட்டும் ஆவாதீங்க அவன் பேச்ச மட்டும் கேட்காதீங்க ரிலாக்ஸ் ஆவங்க நல்லபடியா இருங்க இருங்க தருவோம் தருவாங்க போய் நின்னனே வந்து தருவாங்க ஓகே ரிலாக்ஸ் ஆவங்க நல்லபடியா விளையாடுங்க ஓகே கான்ஃபிடன்ட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது போமா கன்ஃபார்மா போமா